இங்க வந்து இப்ப நாங்க இந்த பிரான்சஸ் அந்த பிரான்ஸ் ஒரு பிரான்ஸ்ல ஒரு இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி இதோடு நாங்கள் என்ன செய்ய போறோம். இது வந்து சில சமயம் இது சிக்கலான பிரச்சனையா இருக்கலாம். பட் இட்ஸ் குவாய்ட் கிளியர் என்னென்றால் நாங்கள் எல்லோரும் இங்க இங்க பொலிட்டிக்கல் ரீசன்ஸா இல்லாட்டி டிமோக்ரஸியான ரீசன்ஸ்னால நாங்கள் இங்க ஒளி வந்திருக்கிறார். சில சமயம் பொருளாதார ரீசன்ஸும் வந்திருக்கலாம். பட் இதெல்லாம் அங்கே இருக்கிற சிச்சுவேஷனால வந்த மக்கள் அதுதான் நம்ம எந்த எந்த எதுக்காக நாங்கள் இப்போ இலங்கையை விட்டு வந்தோமோ அதெல்லாம் இலங்கையில் இருக்கிறோம். இப்போ இப்போதைய இலங்கையில் இருக்கிற நாங்கள் இருக்கிற நிலவரத்தோடு நடந்த விஷயம் அது. நாங்கள் எங்களுக்கு ஒரு அங்கேயும் நாங்கள் ஏலியனேட்டாக இருந்தோம் ஏலியனேட்டாக இருந்தால் இங்கேயும் வந்து நாங்கள் ஏலியனாக இருக்கிறோம். சில சமயம் நாங்கள் எங்களுடைய இருக்கிற டெமோக்ரஸி பற்றி கலைக்கிறது தான். பட் நாங்கள் தெரியும் இது எங்களுடைய நாடு அல்ல. எங்களுக்கு ஒரு 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 பூமி இருக்குயா எதினேற்ற அது அதுதான் உண்மை. ஸோ அதனால எங்களுக்கு இந்த இந்த இலங்கையில் நாங்கள் உருவாக்கி இருக்கிற இந்த சமூகமை இயக்கத்துக்கான சமூகமை இயக்கம் இல்லை சமூகமை சமூகமை போராட்டத்துக்கான சமூகமை போராட்டத்துக்கான பங்கு பெற்று ஒரு எங்களுடைய கண்ட்ரிபியூஷன் இல்லை இருக்கு. அதை பற்றி நன்றி உங்களுக்கு விளங்க நான் நினைக்கிறேன். இனி சமூகமே இருக்காங்க. நாங்கள் இப்போ வெளிநாடுகளில் இந்த சுவிட்சர்லேருந்து இப்போ யூகேல இப்போ மூன்றாவது இங்கே ஃப்ரான்ஸில் மற்ற நாடுகளையும் நாங்கள் உருவாக்கி கொண்டு போகணும். அது இது வந்து இலங்கையில் ஒரு போராட்டம் இல்லை. இலங்கையில் இந்த இதுக்கான ஒரு போராட்டம் இல்லாமல் நாங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளில் சமூகமே இயக்கம் உருவாக்கி தேவை வராது. அதில் ஒரு ஒரு விதமான பெரிய சிரமம் இல்லை. இலங்கையில் நடக்க வேண்டிய ஒரு போராட்டம். அதனாலதான் அந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு 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 கண்ட்ரிபியூஷன் இருக்கு. அதுதான் எங்களுடைய அபிப்பிராயம். இந்த மாதிரி நாடுகள் சமூகம் இயக்கத்துருவாங்க. இனி இலங்கை நாங்கள் அந்த அந்த போராட்டத்துக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த போராட்டத்துக்கான ஸ்டெப் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த வேலைத்திட்டத்தை நீங்கள் வேலைத்திட்டத்தை நீங்கள் அது அதை நீங்கள் வாசிச்சுன்னா அது உங்களுக்கு விளங்கும். அதில் ஒரு 16 points வேலைத்திட்டம் இருக்குது. இதில் முதல் வந்து இந்த மிலிட்ரி இந்த இராணுவ ரூல் நோக்கர் இந்த எடுக்கிறது. மற்றது சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் உருவாக்க வேண்டும். இந்த மக்களுடைய லேண்ட் அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். அதெல்லாம் மிலிட்ரி ஆக்கியூபை பண்ணியிருக்கிறாங்க. சில மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் கொடுத்துருக்கு. ஸோ மற்றது மீனவர்களுக்கு கடலில் தன்னுடைய பொருளாதாரத்துக்கான நடவடிக்கை எடுக்க இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. கணக்கு விஷயங்கள் எஜுகேஷன் ஹெல்த் இந்த எல்லா செக்டர்லேயும் பல கிரைசிஸ் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் இது வந்து இது வந்து இது வந்து தேசிய பிரச்சனையை